அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும். ஓம் நமசிவய, ஓம் நமசிவய, ஓம் நமசிவய. சித்ரா பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி யோக மார்க்கங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு உன்னதமான நாள், ஞான மார்க்கத்திலே விலகின்றவர்களுக்கும் ஒரு அற்புதமான நாள், பக்தி மார்க்கத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கும் பரவசத்தை கொடுத்து வேண்டிய வரங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். எப்படி அமாவாசையிலே ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் மிக சிறப்பானதோ, அதுபோல இந்த சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பான ஒன்று. இதற்கு உண்மையான காரணம், இந்த சித்திரை மாதத்திலே சூரியன் மிக பிரகாசமாக இருக்கும். மேஷ வீட்டில் சூரியன் இருக்கிறது, வெளியே நம்ம வானவெளியில் பார்த்தாலும் இந்த மற்ற மாதங்கள் இருக்கிற மாதிரி மேகக்கூட்டம் இல்லாமல் வானம் தெளிவாக இருக்கும். அப்படி வானம் தெளிவாக இருப்பதினாலே பகலில் சூரியனை நாம் பிரகாசமாக பார்க்கலாம், இரவிலும் நாம் அந்த சந்திரனையும் பிரகாசமாக பார்க்கலாம். இரவு நேரத்திலே நீர் நிலைகளிலோ கடலிலோ ஆற்றிலோ அல்லது ஒரு குடத்தில் வச்சு பார்த்தா கூட சந்திரன் இந்த ஒரு நாள் தான் பூமிக்கு மிக அருகிலே இருப்பதனாலும், மேகங்கள் இல்லாத தெளிவாக இருக்கிற காரணத்தினாலும் சந்திரனை அப்படியே நேரே பார்ப்பது போல அந்த நீர் பிம்பத்தில் சித்திரத்திலே பார்க்கலாம். அதனால்தான் சித்ரா பௌர்ணமி என்று பெயர். இந்த சித்ரா பௌர்ணமிக்கா சித்திரோப்தனை என்று பலவிதமான கதைகளை கூறினாலும், உண்மையான இந்த நாளுக்கு சக்திக்கு காரணம், எல்லா சித்தர்களும் தவத்திலே அமர்ந்து மனிதர்கள் மட்டுமல்லாது எல்லா உயிர்களும் நலம் வாழ்வதற்காக, உலகம் மட்டுமல்லாமல் சகல அண்டங்களில் வாழக்கூடிய உயிர்களுக்காக சித்தர்கள் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அவர்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் மனிதன் அடைகிற துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் காரணம் இந்த பிறவி மட்டுமல்ல, எத்தனையோ பிறவியில் செய்த பாவ புண்ணியங்கள், அதனால் இப்போ இன்பதுன்மை ஏற்படுகிறது. சித்தர்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த ஒரு நாளில் சித்தர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி வேண்டுவதனாலே இறைவன் அதை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் சித்தர்களையும் அல்லது எம்பெருமான் சிவபெருமானையும் இந்த நமசிவாய மந்திரத்தை ஆத்மார்த்தமாக சொல்லி மனதும் ஆத்மாவும் ஒன்றாக இருந்து, வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து அந்த நிலையில் போய் சொல்லும் பொழுது இன்று முழு பலன் நமக்கு கிடைக்கும். நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டு வினைகள் தீர்க்கப்பட்டு நம்முடைய ஆயுளும் கூடும், செல்வமும் கூடும், ஆரோக்கியமும் கூடும். இந்த மேஷமாகிய சித்திரை மாதம், மேஷ மாதம்னு பேர் சித்திரை மாதத்துக்கு, அங்கே சூரியன் உச்சத்தில் இருக்கிறார். அதே போல சூரிய பகவான் நீச்சம் பெறக்கூடிய துளாராசி, துலாம் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்த துளாராசி, இந்த துளாராசியிலே சூரியன் நீச்சம் பெற்ற துளாராசியிலே சந்திரன் முழு பலத்தோடு இருக்கார். இங்கே சக்தியும் பலமாக இருக்குது, சிவனும் பலமாக இருக்குது. இந்த சந்திரன் என்பது மனோகாரணதா, இந்த மனதிற்கு சந்திரனுக்கு மதி என்று ஒரு பெயரும் உண்டு. ஒரு சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தை வச்சு தான் எந்த ராசியில் எங்கே இருக்காருன்னு பார்த்தா அவருடைய அறிவு அப்படி மனநிலை சொல்வார்கள், அப்படித்தான் அமையும். ஆத்மா உயிருக்கும் ஆத்மகாரன் சூரிய பகவான். இங்கே இன்று ஆத்மகாரனாய் சூரியன் மிக சக்தியோடு இருக்கிறார், மனமாகி சந்திர பகவான் துளாராசியிலே சூரியன் நீச்சம் இடத்துல இருந்து அவரும் பிரகாசமாக இருக்கிறார். ஆகையால் இன்று மனமும் நம்முடைய விதிகளெல்லாம் தாண்டி சித்தர் வேண்டுவதனாலே ஆத்மா சக்தியாக இருப்பதனாலே இன்று செய்யக்கூடிய வழிபாடுகளும் இன்று செய்யக்கூடிய ஆடை தானம் அன்னதானங்கள் வழிபாடுகளும் சித்திர நோக்கிய வழிபாடுகளும் முழுமையாக பலன்தன் என்பதுதான் சித்ரா பௌர்ணமி விசேஷம். ஆகவே சித்திர நிச்சயத்தில் இந்த பௌர்ணமியிலே இன்று மாலை 5 மணிக்கு மேலே இந்திய நேரத்தில் தொடங்கி நாளை மாலை வரைக்கும் இருக்குது. இன்று ஒரு நாளாவது மனம் உருகி பக்தியோடு வேண்டுகிற பொழுது, இறைவன் நீங்கள் தொழுகிற பொழுது, சித்தர்களை வணங்குகிற பொழுது உங்கள் பாவங்களெல்லாம் நீங்கி புண்ணியம் ஓங்கும் ஓங்கட்டும். அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும்.